Hello friends, welcome to a brand new episode of the best drink review. இன்னைக்கு நம்ம எபிசோடில் பார்க்க போகிற ட்ரிங்க் வந்து இம்பீரியல் ப்ரூ சூப்பர் கிரெயின் விஸ்கி. ரொம்ப ஃபேமஸான விஸ்கி, நான் நிறைய ட்ரை பண்ணதில் 1997 வந்து இது இன்ட்ரடியூஸ் ஆனாங்க. இன்ட்ரடியூஸ் ஆகிட்ட பிறகு பயங்கர சேல்ஸுங்க. 97 நான்லாம் அப்போ காலேஜ் படிச்சுட்டு இருக்கேன். அப்போ பார்த்தா இதுன்னு நான் புதுசாக இருக்குது, இம்பீரியல் ப்ரூ பேர் அழகாக இருக்குதுன்னு நினச்சேன். ஒன் ஆஃப் த லீடிங் விஸ்கீஸ் இன் இண்டியா, எல்லாருக்கும் இது நிறையா தெரியும். அவைலபிள் எல்லா த்ரூ அவுட் த இந்தியா இட்ஸ் அவைலபிள். அழகாக இருக்க பாட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கலர் காம்பினேஷன் ப்ளூ, இம்பீரியல் ப்ளூ பார்த்துட்டு, அப்புறம் ட்ரிங்க் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டார்க் கோல்டு கலர் தான் இருக்குது. என் ஃப்ரெண்ட்ஸ்னால் சொல்லுவாங்க எப்போவுமே இது வேல்யூ ஃபார் மணி ட்ரிங்க்னு. நிறைய சேல்ஸ் ஆகும், ஒரு வருஷத்துக்கு ஒரு 12 லட்சம் கேஸு இந்த இம்பீரியல் ப்ளூ சேல் ஆகும். ப்ரீமியம் ப்ராடக்ட் அட் எக்கனாமிக்கல் ப்ரைஸ்ன்னு சொல்கிறாங்க எல்லோரும். நான் இது வரைக்கும் இந்த ட்ரிங்க் நான் சாப்பிட்டதே இல்லை, நம்ம மக்கள் கேட்டனால நான் இன்றைக்கி ரிவ்யூ பண்ண போகிறேன். இன்னொரு பெரிய விஷயம்னா இது வந்து டாப் 10 விஸ்கீஸ் சோல்டு இந்த வேர்ல்டில் வந்து இது ஒன்று. இந்தியாவில் வந்து விஸ்கி தாங்க ஹையஸ்ட் சேல்ஸ் ஆகுது. நம்ம ஃபஸ்ட்டு நிறையா வீட்டில் சொல்லியிருக்கேன், நம்ம ஆக்சுவலி குடிக்க போகிறதுலாம் விஸ்கியில், அது மொலாசஸ் போட்டால் அது வந்து ரம்மு தான், ஆனால் இங்கே ஆடட் ஃப்ளேவர்ஸ்லாம் போட்டு இது விஸ்கின்னு சேல் பண்ணுறாங்க. நம்மளும் பழக்கமாகிடுச்சு, அதான் குடிக்கணும். பட் அந்த கேட்டகரியில் இது ஒரு சூப்பர் ட்ரிங்க்குன்னு நான் நம்புகிறேன். வாங்க இந்த பாட்டில் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். சிம்பிள் டிசைனுங்க பாட்டில், ஆனால் நல்லாயிருக்கு பார்க்குறதுக்கு. அழகாக ஒரு ஈஜிப்தியன் ஃபேரோஸ் நிற்கிற மாதிரி இருக்குது. கிளியர் ட்ரிங்க் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டார்க் கோல்டு தான், எல்லாம் ஆடட் ஃப்ளேவர்ஸ் போட்டு விஸ்கி கலர் வராங்களே. நம்ம ஊரில் வந்து விஸ்கின்றது நான் சொல்லி சொல்லி வாயே வலிக்குது. டார்க் கலரில் போட்டிருக்காங்க. நீங்கள் சிங்கிள் மோட் ரிவியூலாம் பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த விஸ்கி கலர் எப்படி இருக்குன்னு. பட் ஓகே, இந்த ப்ளூ காம்பினேஷன் நல்லா போட்டிருக்காங்க. இது கார்க்கிங்லாம் நல்லாயிருக்கு. நம்ம இன்றைக்கி என்ன பண்ண போகிறோன்னா இதை நோசிங் பண்ணி பார்ப்போம். பின்னாடிலாம் நிறையா போட்டிருக்காங்க இன்ஃபர்மேஷன் பாருங்கள், ஆனால் ஒன்றுமே புரியல, ரொம்ப சின்னதாக இருக்குது. இதுக்கு ஒரு லென்ஸ் எதுனா வேணுமா இருக்குது. ரேட் 21.98, ஆல்கோஹால் பர்சன்டேஜ் 42.8, அது தெரியுது. ஸோ நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ஃபஸ்ட்டு நோசிங் பண்ணலாம் எவ்வளோ ஸ்மெல் எப்படி இருக்குன்னு. பாட்டிலெலாம் கிளியராக இருக்குது, சிம்பிளாக. கார்க்கிங் வந்து ரெகுலராக டிஎஸ்பி பிளாக் இவங்க ரேஞ்சில் போடுற மாதிரி. ஆனால் சேக்ராம்ஸ் கம்பெனி கொஞ்சம் ஃபேமிலியர் கம்பெனி இல்லையா, அதான் இந்த டாப் 10 ஓடுது. டைட்டாக இருக்குது, ஓப்பன் பண்ணியாச்சு. நோசிங் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குது ஸ்மெல்லுன்னு. மைல்டாக இருக்குதுங்க ஃப்ரெண்ட், ஸ்மெல்லு ரியலாக ரொம்ப மைல்டாக இருக்குது. அந்த கிராஸ், நம்ம கிராஸ் ஸ்மெல் வருது. கிராஸ் ஸ்மெல்லில் வந்து ஃப்ரூட்ஸ் போட்டு அந்த கிராஸில் பண்ணி நம்ம சின்ன வயசில் விளையாடுற மாதிரி ஸ்மெல்லு. ஸ்மூத்தாக இருக்கும் ஸ்மெல்லு பார்க்குறதுக்கு, ஸ்மோக்கி, கொஞ்சம் ஸ்மோக்கி ஸ்மெல்லாக இருக்குது. சூப்பர். பாட்டில் பார்க்குறதுக்கும் இதெல்லாம் பார்க்குறதுக்கு, அந்த 1848 விஸ்கி அதெல்லாம் பார்க்குறதுக்கு இது ஒரு சூப்பர் தான் இருக்குது. சரி வாங்க ஒரு பெக்கு போட்டு பார்ப்போம். ஸ்மெல்லு ஸ்மூத்தாக இருக்கனால நான் வந்து ஒரு 60 போடுறேன். இதுக்கு ஒரு நல்ல ஸ்டார்டர்ஸ் ஃபிஷ் கபாப். ஃபிஷ் கபாப் சூப்பர். சூப்பராக இருக்கு. லைம் போட்டு பார்ப்போம் இன்னும் எப்படி இருக்குன்னு. ஐயோ, ம்,
இந்த ஃபிஷ் கபாப் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னா, ட்ரிங்கை மாதிரி வேறு ஃபிஷ் கபாப் சாப்பிட்லான் இருக்கேங்க. சரி வாங்க, இது டேஸ்ட் பண்ணி எப்படி இருக்குன்னு பார்ப்போம். சியர்ஸ். இந்த ட்ரிங்க் எப்படி டேஸ்ட் இருக்குன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு ரவா எப்படி இருக்குன்னு நான் ஒரு லார்ஜ் போட்டிருக்கேன், டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். ஐ டேக்கின் ஓல்டு ஃபேஷன் ஸ்கொயர் கிளாஸ். இது வந்து விஸ்கிக்கு ரொம்ப ஃபேமஸ். ட்ரை பண்ணி பார்ப்போம். ட்ரிங்க் கிளியராக இருக்குது. அந்த கோல்டனிஷ் டச் பாட்டில் இருக்கிற கலருக்கும் இந்த ட்ரிங்க் கலரும் இப்போ கொஞ்சம் கிளாஸில் போட்டால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. பார்ப்போம் ரவா எப்படி இருக்குது பார்ப்போம். சியர்ஸ். வாயில் கொஞ்சம் கசப்பு இருந்தாலும் ஸ்மோக்கி ஃப்ளேவர் அப்படியே இருக்குது. இந்த ஸ்மோக்கி ஃப்ளேவர் அந்த ரொம்ப கஷ்டமாக இல்லை. ஓகே, கேன் குடிக்கலாம். இது இன்னொரு படித்து பார்க்குறேன். ஃபஸ்ட் டைம் வந்து வரல. நெஞ்சு எரிச்சல்லாம் இல்லை. நான் கண்டிப்பாக இந்த ட்ரிங்க் வந்து ரவா அடிக்கூடாதுங்க, ஏன்னா வேஸ்ட்டு. ஆன் த ஐஸ்கியூப் போட்டு ஆன் த ராக்ஸ் அடிக்கலாம். இல்லை, மை பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஆஃப் ஆல்வேஸ் இஸ் வாட்டர். வாட்டர் வித் குவாட்டர் சூப்பர். ப்ளஸ் ஃபிஷ் கபாப் சான்ஸே இல்லை, வேறு லெவல் காம்பினேஷன். பாருங்கள், தண்ணி ஊற்றின பிறகு கூட கலர் அதிகமாக மாறல, அதே கோல்டன் கலர் தான் இருக்குது. கீழே இருக்க சன்செட் கலர் இப்போ டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. நைஸ், சூப்பர் ட்ரிங்க்கு. சான்ஸே இல்லை. ரவா அடிக்கும் போதும் அந்த நெஞ்சு அரிசல் இல்லை. ப்ளஸ் அந்த தண்ணி போட்டு அடிக்கிறதுல கூட சூப்பர் தண்ணி போட்ட மாதிரி இருக்கு. ப்ளஸ் ஃபிஷ் கபாப் சூப்பர். ஸோ இந்த ட்ரிங்க்கு ஒரு ரேட்டிங் கொடுக்கணும்னா நான் கண்டிப்பாக ஒரு 7.5 கொடுப்பேன். நான் ஜென்ரலி 7 கொடுப்பேன், 8 கொடுப்பேன், 6 கொடுப்பேன். 7.5 ஏன் கொடுக்குன்னா, எவ்வளோ பாப்புலர் இருந்தாலும் நிறையா சேல்ஸ் ஆனாலும் இந்த ட்ரிங்க் நிறையா பேர் வந்து நம்ம மக்கள் விரும்பி சாப்பிட மாட்றாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப நல்லா இருக்குது, ஸ்மூத்தாக இருக்குது, ஜாலி பண்ணுவீங்க. நல்ல ஸ்நாக்ஸ் வச்சுக்கோங்க, நல்ல சைட் டிஷ் வச்சுக்கோங்க, ரொம்ப என்ஜாய் பண்ணுவேன். நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ரெக்கமெண்ட் பண்ணுவேன். சூப்பர் ட்ரிங்க். இதுக்கு மேலே நான் வந்து ரெகுலராக மாதத்துக்கு ஒரு வாட்டியில் 2 மாதத்துக்கு ஒரு வாட்டி எப்போ ட்ரிங்க் அடிக்கணும், இந்த ட்ரிங்க் அடிக்குவேன். 198 ருபீஸ் வர்த்துங்க இந்த ப்ரைஸு. மம்மீட்டரும் சூப்பராக இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படியே கொஞ்சம் வாயெல்லாம் அந்த மேபி ஃபிஷ் கபாவாக எதுன்னு தெரில, ஸ்மூத்தாக இருக்கு. ரொம்ப இஷ்டமாயிருச்சு. நான் ஏன் இந்த ட்ரிங்க் இவ்வளோ வருஷமாக ட்ரை பண்ணுன்றது எனக்கே தெரியல. பட் குட், வெரி குட் ட்ரிங்க். இந்த ட்ரிங்க் நீங்கள் எல்லோரும் ட்ரை பண்ணணும். இது அவைலபிலிட்டி தெரியல, தமிழ்நாட்டில் கிடைக்குதோ கேரளாவில் கிடைக்குதோ எங்கே கிடைக்குதுன்னு தெரியல. பட் சூப்பர் ட்ரிங்க், ட்ரை பண்ணுங்கள். சியர்ஸ். உங்கள் அபிப்பிராயத்தை வந்து கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள்.